Hi Friends, அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் சோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சென்செக்ஸை பற்றி தான் ஸோ நிஃப்டி வந்து நல்ல ஒரு உச்சத்துக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி சென்செக்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹை கொடுத்துட்ருக்கு ஸோ லைஃப் டைம் ஹையாக நேற்று முப்பத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற லெவலை தாண்டி ட்ரேட் ஆனது எல்லாருக்குமே நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் இப்போ இந்த சென்செக்ஸு என்ன மாதிரி நிபுணர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ அதில் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன ப்ராஃபிட் என்ன லாபம் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசிக்காக சில விஷயங்கள் கவனிக்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ப்ளஸ் நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிறான் அலையஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலையஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது புதிய ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது நிதியாண்டு தொடங்கிய முதல் நாளான திங்கட்கிழமை மும்பை பங்குச்சந்தை சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் காலை முன்னூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளிகள் உயர்ந்து சென்செக்ஸ் முப்பத்தி ஒன்பதாயிரம் புள்ளிகளை தொட்டுச்சு தேர்தலில் பாஜகவிற்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற கணிப்பு வெளியாகி வருவதால் சந்தையில் புல்லிஷோட மார்க்கெட் தான் ஆதிக்கம் செலுத்துது ஜூன் மாதத்துக்குள்ள நாற்பத்தி நாலாயிரம் புள்ளிகளை தொடும் என்று பங்கு சந்தை வல்லுநர்கள் கணித்துருக்காங்க எனவே நல்ல பங்குகளை கணித்து வாங்கினா லாபம் வந்து நமக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லோக்சபா தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் ஜிடிபி வளர்ச்சி லார்ஜ் கேப் மதிப்பீடுகள் மற்றும் குறைந்த பீட்டா அப்புறம் இதெல்லாம் வந்து இந்திய பா இதெல்லாமே பாசிட்டிவிட்டியாக நடந்து இந்திய பங்குச்சந்தை நாற்பத்தி நாலாயிரம் அப்படிங்கிற புள்ளிகளை தொடும் அப்படின்னு சர்வதேச பங்குச்சந்தை ஆய்வு மற்றும் புரோக்கரேஜ் நிறுவனமான மோகன் ஸ்டாலி கணித்திருக்காங்க பங்குச்சந்தை பற்றி அறிந்தவர்கள் சந்தையில் இருக்கும் ஏற்ற இறக்கத்தை பத்தி தெரிந்து கொண்டு நிதானமா முதலீடு செய்வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் ஆயிரம் புள்ளிகளை தொட்டுச்சு ரெண்டாயிரம் ஆண்டு சென்செக்ஸ் ஆறாயிரம் புள்ளிகளை கடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பத்தாயிரம் புள்ளிகளை கடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்செக்ஸ் பதினைந்தாயிரம் புள்ளிகளை கடந்து சாதனை படுத்துச்சு அதே ஆண்டின் இறுதியில் சென்செக்ஸ் இருபதாயிரம் புள்ளிகளை தொட்டு முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி கொடுத்துச்சு ஸோ பங்குச்சந்தை உயர்வு பத்து ஆண்டுகளில் ஒரு பியரிஷும் புல்லிஷும் மாறி மாறி நடந்தாலும் ஒரு சீராக உயர்ந்து முதலீட்டாளர்களை லாபத்தை அள்ளி கொடுத்த இயர் அப்படின்னா அது டூ தௌசண்ட் எயிட்டீன் தான் டூ தௌசண்ட் எயிட்டீனில் முப்பத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற லெவலை தாண்டி ட்ரேட் ஆச்சு ஸோ இந்த லெவலை தாண்டி மார்க்கெட் ட்ரேட் ஆனது எல்லாருக்குமே ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அதாவது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரியில் முப்பத்தஞ்சாயிரத்தி தொட்ட சென்செக்ஸ் அதுக்கப்புறமா முப்பத்தி சாரி முப்பத்தி தொட்ட சென்செக்ஸ் அதுக்கப்புறம் முப்பத்தெட்டாயிரம் புள்ளிகளை தொட்டுச்சு அதே நேரம் நிஃப்டி பதினோராயிரத்தி ஐநூறு புள்ளிகளை கடந்துச்சு பங்குச்சந்தை வீழ்ச்சி கடந்த ஆண்டு ஏற்ற இறக்கத்துடன் இருந்திருந்தாலும் தேசிய பங்குச்சந்தைகளில் பியரிஷ் நல்ல ஒரு லெவலுக்கு போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் நல்ல பணத்தை அல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க எக்ஸ்பர்ட்ஸு நாற்பத்தி நாலாயிரம் புண்ணு புள்ளிகளை தொடும் லோக்சபா தேர்தல்களில் பாஜக வெற்றி பெற்றால் ஜிடிபி வளர்ச்சி லார்ஜ் கேப் மதிப்பீடுகள் மற்றும் குறைந்த பீட்டா சோதனைகள் போன்றவற்றால் இந்திய பங்குச்சந்தை நாற்பத்தி நான்காயிரம் புள்ளிகளை தொடும் அப்படின்னு சர்வதேச பங்குச்சந்தை ஆய்வு மற்றும் புரோக்கரேஜ் நிறுவனமான மாக்கன் ஸ்டாலி கணித்திருக்காங்க லாபம் கிடைக்கும் பங்குகள் தனியார் துறை வங்கி நிறுவனங்கள் அதிக லாபம் அளிக்கும் என்று தெரிவித்துள்ள மாக்கன் ஸ்டாலி வங்கி மறு மூலதனம் மற்றும் வங்கி திவால் சட்டங்களில் ஏற்பட்டு வரும் திருத்தம் மற்றும் ஐபிசி போன்றவற்றால் பொதுத்துறை வங்கி நிறுவனங்கள் லாப அளிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வங்கி அல்லாத துறைகளுக்கு மிகப்பெரிய மார்ஜின் சீக்கல்கள் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க பங்குச்சந்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆண்டு பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஆளும் பாஜக அரசு தோல்வி அடைந்துச்சுன்னா பங்குச்சந்தை இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு புள்ளிகள் வரை சரிய வாய்ப்புள்ளதாகவும் மார்க்கன் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காங்க பங்குச்சந்தைக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறதாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபது ஆம் ஆண்டு விஹாரி தமிழ் புத்தாண்டு பஞ்சாகத்தின் கணிப்புப்படி வரும் ஜூன் மாதத்தில் பங்குச்சந்தையின் விலை சீராக உயரும் அப்படின்னு கூட குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபது நிதியாண்டு தொடங்கிய முதல் நாளான திங்கட்கிழமை மும்பை பங்குச்சந்தை குறியீடு என்னான சென்செக்ஸ் காலை முன்னூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளிகள் உயர்ந்து முப்பத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற லெவலில் ரீச் ஆனதே இதுக்கு ஒரு ஆதாரமாகவும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் சென்டிமெண்டலாகவும் அஸ்ட்ராலஜி பிரகாரமும் மார்க்கெட் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கணிச்சு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கும் போது அதை பார்த்து படிக்கிற அனைவருக்குமே பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பெனிஃபிட்டான விஷயங்கள் கிடைச்சா கிடச்சிருந்ததுன்னா உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயனடைவாங்க ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே